iPhone உதிரி பாகங்களை தயாரிக்க டாடா நிறுவனம் 5000 கோடி முதலீடு செய்ய இருக்கிறதாவும் இதுக்காக தொடங்கப்பட உள்ள புதிய தொழிற்சாலை மூலம் 18000 பேர் வேலை வாய்ப்பு பெறுவாங்கன்னு தகவல் வெளியாயிருக்கு. iPhone தயாரிப்பு நிறுவனமான ஆப்பிள் நிறுவனத்திற்கான பாகங்களை தயாரிக்கும் வகையில டாடா குழுமம் 5000 கோடி முதலீடு செய்ய இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. டாடா எலக்ட்ரானிக்ஸ் என்ற புதிய நிறுவனம் ஓசூர்ல உள்ள தொழில்துறை வளாகத்தில் உள்ள உற்பத்தி ஆலைக்கு TIDCO தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம் 500 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கியிருக்கு. முக்கியமா டாடா குழுமத்தின் முதலீடு பின்னர் ஆதாரத்தின் அடிப்படையில 8000 கோடியா உயர்த்தப்படலாம் அப்படிங்கிற மாதிரி அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. அறிக்கையின்படி டாடா குழுமமோ அல்லது தமிழக அரசோ இந்த வளர்ச்சியை உறுதிப்படுத்தல. இது போக டைட்டனின் ஒரு பிரிவான டைட்டன் இன்ஜினியரிங் மற்றும் ஆட்டோமேஷன் உற்பத்தி வசதியை அமைக்கிறதுக்காக நிபுணத்துவத்தை வழங்கும் என்றும் வெளியாகி உள்ள அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. அந்த அறிக்கைப்படி இந்த தொழிற்சாலையின் பூமி பூஜை கடந்த அக்டோபர் 27ஆம் தேதி நடந்திருக்கு. அக்டோபர் 2021க்குள்ள உற்பத்தி ஆலையில் 18000 ஊழியர்கள் இருப்பாங்க. அவர்களில் 90% பெண்களாகவே இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பா ஆப்பிளின் ஒப்பந்த உற்பத்தியாளர் ஃபாக்ஸ்கான் ஏற்கனவே iPhone 11 தமிழ்நாட்டின் ஸ்ரீபெரும்புத்தூர்ல உள்ள ஒரு ஆலையில் உருவாக்கியிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.